இந்த வீடியோவில் ஹோட்டல் டேஸ்டில் எக்ஸ்ட்ராய்ட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 முட்டை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலக்கும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு வதக்கிக்கோங்க, அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5-7 நிமிஷம் அளவுக்கு அதை குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். காயெல்லாம் ரொம்ப அதிகமாக குக் பண்ண வேண்டாம். ஒரு 70% அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் முன்னாடியே பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மேலே கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடியிலேருந்து சைட்லேருந்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி ரைஸ்லாம் உதிரியாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.